ரெம்டெசிவர் மருந்து வாங்க மூன்றாவது நாளாக கீழ்ப்பாக்கத்தில் குவிந்துள்ள மக்கள். டோக்கன் வாங்காத 500க்கு மேற்பட்டோர் நீண்ட வரிசையில் காத்திருப்பு. அனைவருக்கும் இலவச தடுப்பூசி என அறிவிக்க வேண்டும் என பிரதமருக்கு ஸ்டாலின் வலியுறுத்தல். கொரோனா தடுப்பூசிகளின் விலை உயர்த்தியதற்கு கண்டனம். கோவை அரசு மருத்துவமனை செவிலியர்கள் பணியை புறக்கணித்து போராட்டம். கொரோனா வார்டுகளில் கூடுதல் செவிலியர்களை நியமிக்க கோரிக்கை. மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பயங்கர தீ விபத்து. நோயாளிகளை வேறு மருத்துவமனைக்கு மாற்றும் போது 4 பேர் உயிரிழந்த சோகம். அசாம் மாநிலத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். கட்டிடங்கள் குலுங்கியதால் சாலைகளில் தஞ்சமடைந்த மக்கள். பதினெட்டு வயதுக்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி போடுவதற்கான முன்பதிவு இன்று மாலை 4 மணிக்கு தொடங்கும் என அறிவிப்பு. ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 360,000 கடந்தது. 30 லட்சம் பேர் சிகிச்சையில் உள்ளதால் நாடு முழுவதும் நிரம்பி வழியும் மருத்துவமனைகள். இந்தியாவிற்கு ரெம்டெசிவர் கொரோனா தடுப்பூசிக்கான மூலப்பொருளை அளிக்க தயார். பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் உரையாடிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உறுதி. இந்தியாவில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கொரோனா தொற்று குறித்து ஐநா கவலை. உலகிற்கே உதவிய இந்தியாவிற்கு உலக நாடுகள் உதவ வேண்டிய நேரம் இது எனவும் கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.